சிறு குழந்தை முதல் முதியவர் வரை அனைவரையும் ஆரோக்கியத்துடன் வைத்திருப்பது யோகாசனமே என்கிறார் ஆஸ்னாண்டியப்பனவர்கள். எனவே யோகாசனத்தை இன்று நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க போகிறார். அது என்ன யோகாசனம் என்பதை நாம் பார்க்கலாம். நம் விடையலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளை முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஆண்டாண்டு காலமாக இது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி மக்களுக்கான நிகழ்ச்சி. மக்களை தானே ஒரு டாக்டர்களாக மாற்றக்கூடிய நிகழ்ச்சி. தன் நோய் மட்டுமல்லாமல் பிறர் நோய்களையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நாம் டாக்டர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது இந்த ஆசனத்தை நாம் கை கொண்டால் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் இப்பொழுது சாய் எத்திராஜ் வயது 6, டிசி சச்சின் வயது 5, ஓம் கிட்ஸ் ப்ளே ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முண்டியம்மன் நகரிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆசிரியர் குணசுந்தரி இவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். சேது பந்த ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலையுங்கள். அப்படியே காலை நீட்டி படுங்கள். சேது பந்த ஆசனம். காலை நீட்டி படுறா? ஆ, படு, படுத்தத்தானே. இப்போ காலை ரெண்டையும் உள்ளே எழுங்க. காலை ரெண்டையும் இழுத்து தூக்கணும். இடுப்பை நல்ல உயரமாக தூக்கணும். சேது பந்த ஆசனம் மலை போன்று இருக்கின்றது. ஆகவே தான் சேது பந்தம் என்றால் மலை என்று பொருள். இதை தூக்குகின்ற பொழுது முதுகெலும்பு மேலே தூக்கப்படுகிறது. டிஸ்க் ப்ரலாப்ஸ். இன்றைக்கு கம்ப்யூட்டர்களில் வேலை பார்ப்பவர்கள், உட்கார்ந்து மனிதனுக்காக வேலை செய்கிறவர்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி வந்து விடுகிறது. சில பேருக்கு டிஸ்க் ப்ரலாப்ஸ் என்று சொல்வார்கள். அதிகமாக டூ வீலரில் போகிறவர்களுக்கு ஜர்க் ஆகி அந்த டிஸ்க் வெளியே வரும். அதுக்கு ஆப்ரேஷன் தான் முடிவு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சேது பந்த ஆசனத்தை அவர்கள் செய்வார்களே ஆனால் நிச்சயமாக இந்த டிஸ்க் ப்ரலாப்ஸிலிருந்து விடுதலை பெறலாம். முதுகு வலி, கழுத்து வலியிலிருந்தும் விடுதலை பெறலாம். மெதுவாக இறக்குங்கள். இறக்கிறேன். நீண்ட மூச்சு வாங்கிக்கோ. நல்ல மேலே தூக்கணுடா. தூக்கு, இன்னொரு தடவை தூக்கு, தூக்கு, தூக். அப்படி தூக்கணும். தூக்க முடியாதவர்கள் முதுகுக்கு அடியில் ஒரு ரெண்டு மூணு தலானியை வைத்து கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். அதுவும் பலன் கிடைக்கும். வயதாகிவிட்டது, குண்டாகியிருக்கிறார்கள், தூக்க முடியவில்லை முதுகை என்று சொன்னால் முதுகின் கீழே ரெண்டு மூணு தலையணையை அடை கொடுத்து குடந்த ஆசனத்தை செய்தால் முழுமையான பலனை நாம் பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இப்படியே திரும்புங்கள். நீ அங்கே பார்க்க திரும்ப, எழுந்துரு. ரெண்டு பேரும் எழுந்துரு. இந்த பாரு, நீ இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டு. இங்கே தலைவை அங்கே கால் நீட்டு. நீ இங்கே தலைவை அங்கே கால் நீட்டு. நேரே வா, நேரே வா. இன்னும் கொஞ்சம் பண்ணும். படுத்துரு. படு. சரி, இப்போ சேது பந்த ஆசனத்தை செய்யுங்கள். காலை உள்ளே எழுங்க. ரெண்டு காலையும் பக்கவாட்டில் செய்கிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். மாணவர்கள் தான் அற்புதமாக செய்கிறார்கள். தூக்குங்க, தூக்கு. தலைக்குள்ளே வச்சுக்கோ. அப்படி தலை எப்படி தூக்கக்கூடாது? தலை அப்படி தூக்கு. அப்படி இருக்கணும். நல்ல தூக்கு. சேது பந்த ஆசனம்
மலை ஆசனம் என்று கூட சொல்லலாம். சேது பந்தம் என்றால் மலை. நல்ல தூக்கே, மெதுவாக இறக்குங்கள், என்னையை பார்க்காத, நேர மேலே பார்க்கணும், கழுத்தை திருப்பக்கூடாது. நல்ல மூச்சு, நல்ல மூச்சு இழுக்கணும், தூக்கி நல்ல மேலே தூக்கு, தூக்கு உயரமாக தூக்கு, தூக்கணும், ஆ நல்லா பண்ணுவிய, தூக்கு தூக்கு, எவ்வளோக்குள்ளே மேலே தூக்கணுமோ அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும். வெரி குட். சேது பந்த ஆசனம், சரி, மெதுவாக இறக்குங்கள், நல்ல மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது எழுந்து உட்காருங்க, அங்கே தலை வச்சு இங்கே கால் நீட்டணும், தூக்கு, ஆ அப்படி தூக்கு. சேது பந்த ஆசனம், கழுத்து எப்படி வளைக்கப்பட்டிருக்கிறது, இடுப்பு எப்படி மேலே தூக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பல கோணங்களில் மாணவர்கள் நமக்கு இந்த ஆசனத்தை அற்புதமாக செய்து காட்டியிருக்கிறார்கள். முடிந்த அளவு செய்தாலே முழு பலனும் கிடைக்கும் என்று நான் பல எபிசோடுகளில் சொல்லியிருக்கின்றேன். முடியாதவர்கள் முதுகுக்கடியில் தலையணை வைத்து கூட செய்து முழுமையான முதுகு வலி, டிஸ்க் பர்லாப்ஸ், கழுத்து வலி போன்றவர்களிலிருந்து முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். கீழே இறக்கு, நல்ல மூச்சு வாங்கு, அப்படியே எழுந்து உட்காரு, அங்கே பார்க்க பத்மாசனத்தில் உட்காரு, அங்கே பார்க்க எழுந்து உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதுபோன்ற ஆசனங்கள் உங்களுடைய முதுகுவலியும் டிஸ்க் பரலாப்ஸ், கழுத்து வலி போன்றவற்றை முழுமையாக நீக்கக்கூடியது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். சின்ன ஆசனங்களின் மூலமாக நல்ல பலன்களை நாம் பெற முடியும். முடிந்த அளவு செய்தாலே முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இந்த ஆசனங்களை சிறுவர்கள், பெரியோர்கள், நடுத்தர வயதினர்கள், குண்டானவர்கள், நோயாளிகள் அனைவரும் செய்யலாம். ஆகவே இந்த ஆசனங்களை பழகி உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.